இந்த வீடியோவில் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ப்ராட்பேண்ட் சர்வீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எனக்கு பர்சனலாக நடந்தது. இதில் பார்க்க போகிறது என்னென்னா ஒஸ்ட்டு சர்வீஸும் பார்க்க போகிறோம், ஸோ கடைசியாக முடிஞ்சது பெஸ்ட்டு சர்வீஸாக தான் முடிஞ்சது. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஷேர் பண்ணவே போகிறேன். இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்பிரஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராட்பேண்ட் ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். அதுவும் நீங்கள் ஏர்டெல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ரிலேட்டட் நிறைய இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்லாம் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த ப்ராட்பேண்டு தாங்க எனக்கு ப்ராப்ளம் வந்தது, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் ப்ராட்பேண்டு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 மந்த், ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு 9 மந்த்தாக யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். ஓகேங்களா, 9 மந்த்தாக இந்த ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்லோடுக்காக மட்டுமே தான் இதில் வந்து, ஏன்னா மொபைல் ரீசார்ஜ்லாம் இருக்குது. இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்லோடுக்காக மட்டும்தான், ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கும் சரி, ஏன் நம்ம சேனல் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணுறேனே. ஒரு 600 பில்லு கட்டுறேன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூபுக்காக மட்டுமே தான். சரி, என்ன தான் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இந்த ப்ராட்பேண்டில் எப்போ ப்ராப்ளம் வரும்னா ரெட் லைட் வந்து இண்டிகேஷன் வந்துடும். உங்கள் ப்ராட்பேண்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குது இல்லை கனெக்ஷனில் வந்து ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெட் லைட் இண்டிகேஷன் வந்துடும். ஆனால் எனக்கு ரெட் லைட் இண்டிகேஷன்லாம் பிரச்சனையே இல்லை, அப்லோடு ஸ்பீடு வந்து ப்ராப்ளம். ஓகேங்களா, என்ன ப்ராப்ளம், அப்லோடு ஸ்பீடு வந்து ப்ராப்ளம். ஸோ இதில் லைட்லாம் க்ரீன் தான் இருந்துச்சு, லைட்லாம் க்ரீன் தான் இருந்துச்சு, அப்லோட் ஸ்பீடு மட்டும் ப்ராப்ளம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு 18 இருந்துச்சு, அதுக்கு முன்னாடிலாம் எப்போத்துலேருந்து இருந்துச்சுன்னு தெரில. ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு 1 வீக்கு இல்லை ஒரு 2-3 டேஸ் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக எனக்கு ஒர்க்கு இருக்கும், இதில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது அப்படி அப்படின்னு பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு சில நாள் எனக்கு வெளியே அவுட் சைடில் ஒர்க் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த இன்டர்நெட் பக்கமே வரமாட்டேன். ஓகேங்களா, இப்படி இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு 18 ப்ராப்ளம். 20th அன்றைக்கி நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன், 20 நைட் வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன், இதுமாரி எனக்கு அப்லோட் ஸ்பீடே வரலங்க. ஏன்னா 18 நான் என்ன நினச்சிருந்தேன்னா நம்ம மொபைலில் ப்ராப்ளம் போல இருக்குது, இல்லைன்னா ரீசெண்டாக இப்போ யூடியூப்பில் அப்லோடு வீடியோ அப்லோட் ப்ராப்ளம் கூட வந்துச்சு. ஸோ அந்த ப்ராப்ளம் போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் 20 தான் எனக்கு தெரிஞ்சு நான் கம்ப்ளைண்டே பண்ணேன், இதேமாரி எனக்கு வந்து அப்லோட் ஸ்பீடு வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே எனக்கு இன்ஜினியர் நம்பர்லாம் வந்துச்சு. ஓகேங்களா, இன்ஜினியர் நம்பர் வந்துச்சு, இன்ஜினியரும் நேரில் வந்திருந்தார். இதெல்லாம் பற்றி தான் அப்படியே அடுத்தடுத்தா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதிலருந்து இன்ஜினியர் வந்ததுலேருந்து என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். ஸோ ஓகேங்களா, நான் வந்து 20 கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன், அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள், கரெக்டாக 20 ஜூன் வந்து நைட்டு 10 மணிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். 21 எனக்கு டெக்னீஷியன் வந்தாங்க, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டுமே இருக்கும். 21 ஓகேங்களா, 21 வந்து காலைல 9 to 10 வருவாங்க அப்படின்னு போட்டிருந்தது, பட் எனக்கு ஆஃப்டர்நூன் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா, எனக்கு டெக்னீஷியன் பிரச்சனை இல்லை, டெக்னீஷியன் வந்ததில் பிரச்சனை இல்லை. இவர் வந்து வந்து செக் பண்ணார், செக் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஸ்பீடும் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ப்ராட்பேண்ட் ரவுட்டரில் உங்களுக்கு காமிச்ச பாருங்க, அந்த ரெட் இண்டிகேஷன் வரும்னு சொல்லிட்டு ரெட் இண்டிகேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, ரெட் இண்டிகேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் செக் பண்ணதுலேருந்து நான் நினச்சேன் அந்த நம்ம தெருவு போஸ்ட் இருக்கும் பாருங்க, அந்த போஸ்ட்டில் வந்து செக் பண்ணிட்டு இருக்கிறார் போல இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு இந்தமாரி ரெட் இண்டிகேஷன் வருது, சரியாயிடும், நம்மளுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானுமே ஒர்க்குக்கு கிளம்பிட்டேன், அவருமே அப்படியே போயிட்டார் போல இருக்கு, அதான் எங்கே ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்குறதுக்காக போயிட்டார் போல இருக்கு. போயிட்டார், ஈவினிங் இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஓடிபி கேட்டார், ஓடிபியை நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு நைட்டு, ஓகேங்களா, அன்றைக்கி நைட்டு 21 நைட்டு வந்து வீட்டுக்கு செக் பண்ணி போகிறேன். எல்லாம் மணி 9:30 ஆகிடுச்சு, நான் வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்க்குறேன், இன்டர்நெட் சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஸோ என்னோடய ப்ராப்ளம் என்னென்னா அப்லோடு ஸ்பீடு மட்டும் வரலை, டவுன்லோடு நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்தது. பட் டெக்னீஷியன் வந்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வரல, டவுன்லோடும் வரல, அப்லோடும் வரல, ரவுட்டர் வந்து சுத்தமாக, நெட்டு வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னீஷியன் ப்ராப்ளம் அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. ஸோ இது அவரோட ப்ராப்ளம் இல்லை, அவர் ப்ராப்ளம்னு இருந்தது அவர் வந்து செக் பண்ணார். ஸோ ஓகேங்களா, இது வந்து அவரோட ப்ராப்ளம்லாம் கிடையாது, நான் அவர் மேலேயும் தப்புலாம் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நைட்டே, அந்த நைட்டு 9:30 சொன்னேன், அப்புறம் வந்து அவர் ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜும் பண்ணேன், ஏன்னா அந்த டைமில் நம்ம எப்படி கால் பண்ணுறது, ஆனால் எனக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணிக்கிறாங்க. ஸோ டிடிஹெச் ஒர்க்கில் தான் நம்ம இருக்கிறோம், எனக்குலாம் பார்த்திங்கன்னா நைட்டு 10 மணிக்கு 11 மணிக்கெலாம் கூட கால் பண்ணிக்கிறாங்க, இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் கால் பண்ணாதீங்க யாராக இருந்தாலும் சரி, ஏன் அப்படின்னா ஒரு டைமிங் இருக்கும், ஒரு ஆஃபீஸ் இருந்தாலும் சரி எது வந்தாலும் சரி ஒரு டைமிங் இருக்கும், அந்த டைமுக்குள்ளே நம்ம கால் பண்ணி கேட்கலாம். ஸோ நைட்டு அது எது வந்தாலும் தப்பு தானே, ஒரு 10 மணிக்கு போய் அவரோட நான் கால் பண்ணி, அது சர்வீஸ் டைமும் கிடையாது. இப்போ காலையில் ஒரு 10 மணிலேருந்து ஒரு ஆஃபீஸ் டைம் என்னமோ ஒரு 7 இல்லை 8 அந்த டைமுக்குள்ளே பண்ணுறோமா, ஓகே நம்மளுக்கான டவுட்ஸ் எதுவும் வந்தாலும் கேட்கலாம். நைட்டு 10 மணிக்கு கால் பண்ணுறதுலாம் 24x7 கிடையாது, ஓகேங்களா. பட் எனக்கு கால் வந்தது, நான் சொல்கிறேன், நான் ஒரு கால்லாம் பண்ணல, ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் போட்டுவிட்டேன். ஏன்னா அவர் வந்து ப்ராட்பேண்டில் இருக்கிறார், நான் டிடிஹெச்சில் இருக்கலாம். ஸோ அப்போயே அவர்கிட்ட சொல்கிறேன், நான் இதுமாதிரி டிடிஹெச்சில் தாங்க இருக்கிறேன், ஸோ எதனா டவுட்ஸ் இல்லை எதனா கஸ்டமர் சொன்னாங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ நம்பர் வாங்கிட்டேன், நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டேன். பட் அவர்
ஒரு பார்க்கல ஓகேங்களா, அவன் மெசேஜ் மட்டும் பண்ணிவிட்டேன் இதேமாரி சாரி ஃபார் டிஸ்டர்பிங், இதேமாரி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டேன். அவர் பார்க்கவும் இல்லை. மறுநாள் காலையில் ஒரு 9:30 அந்த மாதிரி டைமில் கால் பண்ணேன், இதுமாரி ப்ராப்ளமாக இருக்குங்க, சுத்தமாக ஒர்க் ஆகலை, சரி அவர் திருப்பி வந்து பார்க்குறேன் அப்படின்னாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஸ்டமர் கேர்லேருந்தே கால் பண்ணாங்க. இந்த நம்பரும் சொல்லிடுறேன் பாருங்க, இந்த நம்பரும் நோட் பண்ணி வச்சிங்க. இது வந்து என்னென்னா ஏர்டெல், நீங்கள் ஏர்டெல் ஃபைபர் ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த கஸ்டமர் கேர் நம்பர் நோட் பண்ணி வச்சுங்க, 1800-102-9892 ஓகேங்களா. நான் திரும்ப கூட சொல்கிறேன், 1800-102-9892 இந்த நம்பர் வந்து கால் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு 3 மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். 3 எதுக்காகனா தமிழில், தமிழ் கஸ்டமருக்காக 3 மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் பேசுவாங்க ஓகேங்களா. இன்னொரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை காமிக்கிறேன், அந்த 0444 ஸ்டார்ட் ஆகும். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த 0444-444-4121 இந்த நம்பர் வந்து நீங்கள் 1, 2, 3 எல்லாம் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ரெண்டுமே கஸ்டமர் கேர் நம்பர் தான் ஓகேங்களா. இந்த 0444-444-4121 நம்பர் வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும், 1 ப்ரெஸ் பண்ணோம் 2 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் பேசுறது கொஞ்சம் நேரம் எடுக்கும். பட் இந்த நம்பர் கீழே இருக்கிற நம்பர் 1800-102-9892 வந்து உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் ஜஸ்ட்டு 3 என்ன லாங்குவேஜ் மட்டும் செலக்ட் பண்ணால் போதும், டேரெக்டாக நீங்கள் கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவோட பேசலாம். ஸோ இந்த ஒரு அப்டேட்டு இதை வந்து மறக்காமல் நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை, அதனால் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, மறுநாள் வந்து எனக்கு கால் வந்திருந்தது, இதேமாரி உங்கள் ப்ராட்பேண்ட் வந்து சரியாயிடுச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், இல்லைங்க சரி ஆகலை, அது திருப்பி டவுன்லோடு வந்தது கூட டவுன்லோடுமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் கம்ப்ளைண்ட் வந்து நான் ரீஓப்பன் பண்ணுறேன். ஸோ நான் கம்ப்ளைண்ட் பண்ணது 20ஆம் தேதி, 21 வந்து பார்த்துட்டு கம்ப்ளைண்ட்டையும் க்ளோஸ் பண்ணியாச்சு, திருப்பி 22 வந்து திருப்பி ஓப்பன் பண்ணாங்க அதே கம்ப்ளைண்ட்டு ஓகேங்களா, அதே கம்ப்ளைண்ட் அந்த கம்ப்ளைண்ட் இங்கே பாருங்கள், இந்த 20ஆம் தேதி கம்ப்ளைண்ட் தான் திருப்பி ரீ ஓப்பன் பண்ணாங்க 22 ஓகேங்களா, 22. ஸோ 22 வந்து நம்மளுக்கு திருப்பி ரீ ஓப்பன் பண்ணாங்க. ஸோ என்ன ப்ராப்ளம்னா எனக்கு இதுதான் ப்ராப்ளம், இதையும் காமிச்சிடும் பாருங்கள், என்ன தான் இதோ இதுதான் ப்ராப்ளமே, என்னோடய ப்ராப்ளம் ஆக்சுவல் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு டவுன்லோட் ஸ்பீடு நல்லா வரும் ஆனால் அப்லோட் வந்து ஆகவே ஆகாது. எனக்கு வந்து அப்லோடு தான் முக்கியம், ஏன் அப்லோட் முக்கியம், நான் யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது முக்கியம், அதுமாதிரி கூகுள் டிரைவில் வந்து ஃபைல்ஸ்லாம் ஒரு சிலது அப்லோட் பண்ணுவேன். ஸோ எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எனக்கு ப்ராட்பேண்ட் நான் யூஸ் பண்ணுறதுக்கான காரணமே அப்லோடுக்காக மட்டும்தான், டவுன்லோடு எனக்கு பிரச்சனையே இல்லை, மொபைலில் இருக்குது, அதுவும் இப்போ இந்த 5G அன்லிமிட்டெட்லாம் வந்துருச்சு, அதனால் பிரச்சனையே இல்லை. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தேவை எது தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்லோடு தான் தேவை, பட் எனக்கு அப்லோடு தான் வரலை ஓகேங்களா, அப்லோடு வந்து எனக்கு வரவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் இதேமாரி கஸ்டமர் கேரில் சொல்லிட்டேன், திருப்பி அவரே டெக்னீஷியனே கால் பண்ணார், இதுமாதிரி திருப்பி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இதுமாரி அவங்களே கால் பண்ணாங்க, ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டாங்க, ஆமாம் இருக்குன்னு, அதனால் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க அப்படின்னு. இல்லைங்க திருப்பி ரைஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க அதான் அப்புறம் அவங்க கால் பண்ணாங்க, நான் சொன்னேன் இல்லைங்க எனக்கு தாங்க இதுவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி சொல்லுங்கள், நான் என்ன க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு, ஏன்னா தெரிஞ்ச ஒரு ஆயிட்டாருங்களா, ஸோ அப்படின்னு சொன்னேன், வேணும் சொல்லுங்கள் நான் க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டேன். ஸோ இதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னா, எனக்கு மதியத்துக்கு மேலே, அந்த 22 திருப்பி பழைய மாதிரி ஆகிடுச்சு, டவுன்லோட் ஸ்பீடு வர ஆரம்பிச்சிருச்சு, டவுன்லோட் ஸ்பீடு வர ஆரம்பிச்சு, ஓடிபியை நான் கொடுத்துட்டேன் ஓகேங்களா, ஓடிபியை நான் கொடுத்துட்டேன், அவரும் க்ளோஸ் பண்ணிட்டார் கம்ப்ளைண்ட்டை. அப்புறம் அவர்கிட்டயுமே கேட்டேன், ஏங்க இந்த அப்லோடு ஸ்பீடு எப்போ தாங்க சரியாகும், எனக்கு முக்கியமாக அப்லோடு தான், எப்போ சரியாகும், அதுதாங்க இது இது டவர் ப்ராப்ளம்னு யாரும் என்னமோ செக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ 20 ஓகேங்களா, எனக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா 18 இது 20 வந்து ரைஸ் பண்ணுது, 21-22 ஓகேங்களா, 22 ஈவினிங் வரைக்கும் இப்போ பேசிகிட்டு இருக்குது சொல்கிறேன் உங்ககிட்ட. ஸோ இதுமாதிரி சொல்லிட்டு இருந்தேன், அவரும் சீக்கிரமாகவே சரி பண்ணுறாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், எங்கே சரி பண்ணிட்டாங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க அப்படின்னேன். அப்புறம் பார்த்தேன், சரி மறுநாள் காலில், பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ராட்பேண்டில் தெரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க டெக்னீஷியன், ஏன்னா நான் டிடிஹெச்சில் இருக்கிறதுனால, அதேமாரி எனக்கு ப்ராட்பேண்டில் தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரிலாம். ஸோ அவங்ககிட்ட எல்லாம் விசாரித்தேன், விசாரிச்சு அவங்களையுமே நான் செக் பண்ணுறேன், செக் பண்ணிட்டு 24 hours உள்ள ப்ராப்ளம் சரியாயிடும், இல்லை மதியத்துக்கும் அதான் கால் 23 காலையில் கால் பண்ணேன் அவங்ககிட்டலாம், கால் பண்ணேன் 23 காலையில் கால் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டலாம், இப்படி என்ன ப்ராப்ளம் இன்னமும் சரியாகலன்றாங்க, நம்ம டவர் ப்ராப்ளம்ன்றாங்க, அவங்களே என்ன சொன்னாங்க மதியத்துக்குள்ள உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் டெக்னீஷியன்கிட்டையும் கால் பண்ணேன், இன்னும் ப்ராப்ளம் சரியாகலை, எப்போ சரியாகும்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, ஆமாம் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணேன்னு நினைக்கிறேன், நான் ஒரு காலம் பண்ணிட்டேன், இப்போ என்னங்க நான் திருப்பி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அவர்கிட்ட. இல்லை இல்லை திருப்பிலாம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாதீங்க, ப்ராப்ளம் வந்து மதியத்துக்குள்ளே சால்வ் ஆகிடும் அப்படின்னாங்க ஓகேங்களா, மதியத்துக்குள்ளே உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும் அப்படின்னா. சரி டைம் கேட்டேன், டைம்னா எத்தனை மணிக்குள்ளே ஆகும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எனக்கு 1 மணியாச்சு 2 மணியாச்சும் ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. அப்புறம் தான் இவர் தெரிஞ்சவங்ககிட்ட காலில் பேசினால அவங்களே கூட சொன்னாங்க, நீங்கள் வந்து உங்கள் சைட்லேயும் எதுக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறீங்க ஓகேங்களா, உங்கள் சைட்லேயும் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னாங்க.
ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 2 மணிக்கு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணிட்டேன். திரும்ப வந்து 2 மணிக்கு ரைஸ் பண்ணிட்டேன். வீடியோ வந்து லென்த்தாகவே போகும், பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாக கேட்டு பாருங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியாத விஷயம் சொல்லியிருப்பேன். ஒன்று, இந்த ப்ராட்பேண்ட் கஸ்டமர் கேர் நம்பர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, அந்த 1800. இன்னும் 2-3 விஷயம் உங்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் இருக்குது. நீங்கள் ஏர்டெல் ப்ராட்பேண்டு தான் இல்லை, எந்த ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணாலும் இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகே, இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, 23 காலையில் இதுமாதிரி தெரிஞ்சவங்ககிட்டலாம் கேட்டிருந்தேன், அவங்கள சொன்னிருந்தாங்க மதியத்துக்குள்ளே அவங்களுக்கு சீக்கிரமாகவே சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னீஷியன் கிட்டையும் கேட்டிருந்தேன், இதுமாதிரி மதியத்துக்குள்ளே சரியாகும் அப்படின்னு டைம் கேட்டேன் தெரில அப்படின்னா. அப்புறம் 2 மணிக்கு நான் என்ன பண்ணேன், திருப்பி ஒரு கஸ்டமர் கேருக்கு கால் அடிச்சிட்டேன். இந்த அதே அந்த 1800 ஓகேங்களா, 1800 ஜஸ்ட் 3 ப்ரெஸ் பண்ணால் போதும் டேரெக்டாக கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் பேசலாம். கால் பண்ணிட்டு சொன்னேன், இருக்கிற டீட்டில் சொன்னேன், ஏங்க எனக்கு நான் 20 கம்ப்ளைண்ட் பண்ணால் இன்னுமே எனக்கு ப்ராப்ளம் சரியாகலை ஓகேங்களா, இன்னமும் எனக்கு ப்ராப்ளம் சரியாகலை, அந்த அப்லோட் ஸ்பீடு வந்து எனக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுங்க பாருங்கள், முதல் கம்ப்ளைண்ட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை ரீஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஸோ இதில் இது ஒரு பெரிய பெனிஃபிட் ஓகேங்களா, இது ஒரு பெரிய பெனிஃபிட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட் புதுசு புதுசாக தான் எடுக்கல, உங்களுக்கு என்றைக்கு ப்ராப்ளம் இருந்தது அந்த ப்ராப்ளம் சரியாயிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த பழைய கம்ப்ளைண்ட்டே திருப்பி 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 ஓப்பன் பண்ணுறாங்க ஓகேங்களா. நான் 20 கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், 21 அவர் க்ளோஸ் பண்ணிட்டாரு, ஓடிபி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாரு. திருப்பி 22 கம்ப்ளைண்ட் பண்ணேன், 22 அவர் க்ளோஸ் பண்ணிட்டாரு. திருப்பி நான் 23 கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், அப்போ புது கம்ப்ளைண்ட்டாக தானே எடுக்கணும், அப்படி இல்லவே இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பழைய கம்ப்ளைண்ட்டை தான் திருப்பி திருப்பி ரீ ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இது இது பெரிய பெனிஃபிட்னு சொல்லலாம். இதனால என்ன பெனிஃபிட்னா, அவங்களுக்கு இன்னும் ப்ராப்ளம் சால்வ் ஆகலை, அவங்களுக்கு இன்னும் ப்ராப்ளம் சால்வ் ஆகலை அப்படின்னு தான் வருது. ஸோ இது ஒரு பெரிய பெஸ்ட் சர்வீஸாக நான் ஏர்டெல்ல பார்த்தது, ஏர்டெல் ப்ராட்பேண்டில் பார்த்தது ஓகேங்களா. ஏர்டெல் ப்ராட்பேண்டில் பார்த்தா பெஸ்ட் சர்வீஸ்னு சொல்லலாம். அவங்க இதேமாதிரி சொன்னாங்க, உங்கள் கம்ப்ளைண்ட் நான் திருப்பி ஓப்பன் பண்ணுறேன், உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறமே இந்த கேள்வி அவங்க கிட்ட கேட்டேன், இல்லைங்க இப்போ நான் எனக்கு ஒர்க் ஆகலை இத்தனை நாள் ஆச்சு, இப்போ நான் அதுக்கு தானேங்க பில்லு காட்டணும் அப்படின்னு அவங்க சிம்பிளாக ஒரே லைன்லேயும் முடிச்சிட்டாங்க. இல்லைங்க உங்களுக்கு பில்லு எனக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா 24 பில்லு வரும் ஓகேங்களா, மாதத்தில் 24ஆம் தேதி எனக்கு பில்லு வரும், உங்களுக்கு நாளைக்கு பில்லு வர போதுங்க, நீங்கள் பில்லு வர சொல்ல அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் இதேமாரி எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை மைனஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு அமௌண்ட் வந்து மைனஸ் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. அட்டை பரவாயில்லையா, இது நல்ல சர்வீஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மைனஸ் பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு தானே பெனிஃபிட் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் ஓகேங்களா. ஓகே, கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணியாச்சு, திருப்பி கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா, கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகிடுச்சு. சொன்னாங்க இதுமாதிரி 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க கேட்டிருந்தேன், இப்போ தாங்க சால்வ் ஆகும், எதுவும் டைம் கூட சொல்ல மாட்டேன். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா மெசேஜ், இந்த மெசேஜும் நிறைய பேருக்கு வந்துருக்கும், நீங்கள் ஏர்டெல் ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண உடனே டெக்னீஷியன் நம்பர் உங்களுக்கு வந்துடும், அவர் மொபைல் நம்பர் வந்துடும், நேம் வந்துடும், இந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு சரி பண்ணுவாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் வந்துடும். எனக்குமே அந்தமாதிரிலாம் வந்துச்சு, இந்த நேரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராட்பேண்ட் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் சம்டைம்ஸ் ப்ராப்ளம் வரும் இது. அதேமாதிரி எனக்கு இப்போ வந்து ப்ராட்பேண்ட் ப்ராப்ளம் வந்து புதுசுலாம் இல்லை, எனக்கு இதுக்கு முன்னாடி நிறைய டைம் ஆயிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரத்தில் சரியாயிடும், 2 மணி நேரத்தில் சரியாயிடும், 4 மணி நேரத்தில் சரியாயிடும். இந்த மழை டைம், டிசம்பர் மழை டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த 2 நாளுமே இந்தமாதிரி மெசேஜஸ் எனக்கு வந்ததே இருக்குது, டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்து உங்கள் ஏரியாவில் இருக்குது, நாங்கள் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரமாகவே உங்கள் சர்வீஸ் வந்து ரிசீவ் ஆகிடும், சீக்கிரமே உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்தமாதிரி மெசேஜ் வர சொல்ல என்னன்னா, நான் ஆல்ட்ரு பார்த்துப்பேன், என்கிட்ட தான் மொபைல் டேட்டாவும் இருக்குது, அன்லிமிட்டட் டேட்டாவும் இருக்குது. ஸோ என்னென்னா எனக்கு டைமும் தெரிஞ்சிருந்து இந்த நேரத்துக்குள்ள என்னோட ப்ராப்ளம் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் தெரிய சொல்ல, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை, நான் எதனா ஒரு ஆல்டர் பண்ணிப்பேன், அதுக்கு ஏதாவது எதனா வேறு ஒர்க் பண்ணிப்பேன், இல்லை மொபைல் டேட்டா யூஸ் பண்ணிப்பேன், ஏதாச்சும் ஒன்று வந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன். பட் ஆனால் இந்த டைம் வந்து எனக்கு இந்த அப்லோட் ப்ராப்ளம் வர சொல்ல ஒரு மெசேஜ் கூட எனக்கு வரல, இதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையே. ஸோ என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரில ஓகேங்களா, எதனால் ப்ராப்ளம் வந்ததுன்னு தெரில, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா எந்த ஒரு மெசேஜும் வரல, எனக்கு ஆல்டரும் பண்ண தெரில அது ஓகேங்களா, ஆல்டரும் பண்ண முடில, அதுக்கான ஆல்டரும் பண்ண முடில, எப்போ சரியாகணும்னு தெரில, இன்றைக்கி சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடுனா அதுக்கு ஏற்ற மாதிரி எதனா ஒர்க் பண்ணல, என்றைக்கு சரியாகனே தெரிலண்ணா. ஸோ இதெல்லாம் தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கான ரீசனும் ஓகேங்களா, கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கான ரீசனும் ஓகே. இதேமாரி ஓகே அந்த கஸ்டமர் கேர்கிட்ட லாஸ்ட்டாக பேசினேன் ஓகேங்களா, பேசிட்டு வச்சிட்டேன், சரி அவங்களும் 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்கள் ப்ராப்ளம் சரியாயிடுங்க, சரி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னாங்க. ஸோ அதோட வச்சாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் வர டைம் வந்து ஈவினிங் போட்டிருந்தாங்க, அதே டெக்னீஷியன் தான், நான் 3 தடவை கம்ப்ளைண்ட் வேலை, 3 தடவை எனக்கு அதே டெக்னீஷியன் தான் அலகேட் பண்ணாங்க. பட் ஆனால் அவர் வந்தது 1 டைம் தான், அதான் இப்போயும் அதான் சொல்லுவேன், அவர் மேலே எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. அவர் வர டைம் வந்து ஈவினிங் 5 to 6 இருக்குது, 5 to 6 மேக்ஸிமம் வரமாட்டாங்கன்னு வச்சிங்களேன், வரமாட்டாங்கன்னா என்னோடய ப்ராப்ளம், அதாவது அவருக்கு ப்ராப்ளம், எனக்கு ப்ராப்ளம் வந்து வீட்டில் இல்லை, என்னோடய வீட்லேயோ இல்லை என்னோடய ரோட்டிலையோ இல்லை என்னோடய போஸ்ட்டில் இருந்தனா அவர் இங்கே வந்து தான் பார்க்கணும், ப்ராப்ளம் வந்து இங்கே இல்லை பிள்ளை இருக்குது, வேறு எங்கேயே பிள்ளை இருக்குது, இன்னமும் எனக்கு அந்த ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் தெரில. ஓகே அதான் சொல்கிறேன்னே, டெக்னீஷியன் மேலே தப்பு சொல்லவே முடியாது.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து நான் திருப்பி கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணேன். ஏன் கால் பண்ணேன்னா எனக்கு வந்து நாளைக்கு பில்லு வரப்போகுது, 24 எனக்கு பில்லு வரப்போகுது, 23 நான் மதியம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டேன். எனக்கு என்ன டவுட்னா நாளைக்கு எனக்கு பில்லு வரப்போகுது, நான் அவங்களே சொன்னாங்க இதுமாரி அமௌண்ட் வந்து மைனஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அமௌண்ட்டை மைனஸ் பண்ணாமல் பில்லு போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி மைனஸ் பண்ணவே முடியாதான் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கால் பண்ணிட்டேன். கால் பண்ணி சார் இதேமாரி எனக்கு ப்ராட்பேண்ட் வந்து ப்ராப்ளம் இருக்குது, அவங்க வந்து இதுமாரி அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணுறேன்னாங்க, ஸோ இது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு அவர் சொன்னார். எங்கே உங்களுக்கு வந்து நாளைக்கு தான் பில்லு வரும்போது, பில்லு வந்த உடனே நீங்கள் எப்போ அமௌண்ட்டு பே பண்ணுறீங்களோ அப்போ எங்களுக்கு சொல்லுங்கள், அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு மைனஸ் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சரி வெயிட் பண்ணுங்கள் நான் செக் பண்ணுறேன் அப்படின்னாரு. செக் பண்ணிட்டு என்ன சொன்னார்னா உங்களுக்கு வந்து அதை நான் இப்போயும் அப்டேட் பண்ணிட்டேன், ஓகேங்களா, இப்போயே அப்டேட் பண்ணிட்டேன், உங்களுக்கு 118 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் பாருங்கள் அப்படின்னாரு. அதேமாரி பாருங்கள் அந்த மெசேஜும் இருக்குது, இதுதான் பெஸ்ட்டு சர்வீஸ் ஓகேங்களா, இதெல்லாம் தான் சேர்த்து பெஸ்ட்டு சர்வீஸ்னு சொன்னேன். அந்த அமௌண்ட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜாக வந்து இருக்கும் முதல்ல மெசேஜ் காட்டிடுறேன். இந்த இங்கே பாருங்கள் 118 ரூபா என்னோடய அக்கௌண்ட்டில் போட்டு விட்டாங்க. ஆனால் அதான் எனக்கு ப்ராப்ளம்னே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஸ்பீடு தான் இருக்காங்க, அந்த அப்லோட் ஸ்பீடுக்காக 118 ரூபா என் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டாங்க. எனக்கு பில்லும் வந்துருச்சு 24 தான் இன்றைக்கி, 24 எனக்கு பில்லும் வந்துருச்சு, அந்த 118 ரூபா எனக்கு மைனஸும் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் 588 ரூபா பில்லு, 118 ரூபா மைனஸ் ஆகி நான் வெறும் 470 தான் இப்போ பே பண்ணோம். இன்னும் பே பண்ணல, பே பண்ண போகிறேன், அதான் 10 டேஸ் எனக்கு டைம் வந்துடும், அந்த 10 டேஸ்க்குள்ளே நம்ம எப்போ நாளும் பே பண்ணிக்கலாம், அது பே பண்ணும் அந்த அமௌண்ட்டு. ஸோ இதுதான் எனக்கு ஏர்டெல்ல இருந்த ஒஸ்ட்டு சர்வீஸ் வந்து பெஸ்ட்டு சர்வீஸாக மாறிச்சு. இன்னமும் முடியல கதையை கொஞ்சம் கேளுங்க, இன்னும் ஒரு நிமிஷம் கூட இருக்காது அதுக்குள்ள முடிச்சிடுவோம் கதையை, ஓகேங்களா. ஸோ அமௌண்ட் வந்து எனக்கு கிரெடிட் பண்ணிட்டாங்க, இது வந்து எனக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு, பரவாயில்லையே நம்ம யூஸ் பண்ணாத நாளைக்கு அவங்களே அமௌண்ட் போட்டு விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் கஸ்டமர் கேர்கிட்ட பேசி இந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகி ஒரு 1/2 hour ஆகலை. டெக்னீஷியன் கால் பண்ணார், சார் இப்போ செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஸ்பீடு ஓகே ஆகிட்டு இருக்கும், ஸ்பீட் டெஸ்ட்டு பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். உடனே நான் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணேன், ப்ராப்ளம் சரியாயிடுச்சு, ஓகேங்களா, கஸ்டமர் கேரில் முடிச்சு ஒரு 1/2 hour ஆகலை, ப்ராப்ளம் சரியாயிடுச்சு. அதேமாதிரி ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் உடனே கொஞ்சம் இதுவாகிட்டேன், இருங்க சார் முதல்ல நான் செக் பண்ணிக்கிறேன், செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஓடிபி அனுப்பிச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி செக் பண்ணி பார்த்தேன், ஒரு 1 GB ஃபைல் வந்து அப்லோட் பண்ணி பார்த்தேன். எந்த பிரச்சனையும் இல்லை, ஜஸ்ட் ஒரே நிமிஷம் தான், ஒரு நிமிஷத்தில் வந்து அந்த 1 GB ஃபைல் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ உடனே அவருக்கு ஒரு தேங்க்யூ வாட்ஸ்அப்லேயே தான் மெசேஜ் பண்ணேன், ஏன்னா அவர் நம்பர்லாம் நான் சேவ் பண்ணிட்டேன், அவரும் என் நம்பரை சேவ் பண்ணி வச்சிருந்தார். அவருக்கு தேங்க்யூன்னு ஒரு மெசேஜை போட்டு அந்த ஓடிபி அவருக்கு சென்ட் பண்ணி விட்டேன். ஸோ இதில் என்ன ஒஸ்ட்டு சர்வீஸாக நான் பார்த்தது அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருந்தது. ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா என்னென்னா ஃபஸ்ட்டு அதான் சொன்னேன்ல, எப்போவுமே எனக்கு மெசேஜ் வந்துடும், ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மெசேஜ் வந்துடும். இந்த டைம் வந்து எனக்கு மெசேஜும் வரல, பட் கொஞ்சம் அதேமாதிரி கொஞ்சம் டிலேவும் ஆச்சு. டிலே ஆனதுன்னா பாருங்கள் கிட்டத்தட்ட, ஆனால் நான் அதான் 18 தேதியில் கூட விட்டுருங்க, 20 நைட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன், ஒன்று எனக்கு 21st சரியாயிருக்கணும் இல்லை 22nd சரியாயிடும், 23 வரைக்கும் போச்சு. இது அதான் ஒன்று நான் கொஞ்சம் முன்னாடியே சொல்ல அப்படின்னு இருந்தாலும் இத்தனை நாள் ஆச்சா இல்லை அங்கே எதனா பெரிய ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு தெரில, ஓகேங்களா, எது நடந்தது என்ன நடந்ததுன்னு தெரில, பட் ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்கலாம். இது வரைக்கும் எனக்கு ஒஸ்ட்டு சர்வீஸாக இருந்துச்சு, என்னடா இன்னும் சரி பண்ணலையே, ஏன்னா முதல் நாள் சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுருந்தோம், அடுத்த ஒர்க்கெல்லாம் படிந்தோம், ரெண்டாவது நாள் மூணாவது நாள் ஆக சொன்னால் இதுவே எனக்கு பெரிய ப்ரெஷராக மாறிச்சு. என்னடா நம்ம ஒன்று என்னென்னா நம்ம ஒர்க்கு முடியல, ஓகேங்களா, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராட்பேண்ட் எடுத்ததுக்கான கிடச்சுன்னா யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக மட்டும்தான், என் ஒர்க்கும் முடியல ஒன்று. இன்னொன்று நான் அதுக்கு அமௌண்ட்டும் கட்டுறேன், நான் அமௌண்ட் அப்போ வேஸ்ட்டாக கட்டுற மாதிரி தான் ஆகும் கணக்கு, 588 ரூபா கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு நம்ம 28 ரூபா கட்டுற மாதிரி வருது, ஓகேங்களா. ஒரு அந்த நாள் ஆனது வரைக்கும் பார்த்திங்கன்னா தான் ஒஸ்ட்டு சர்வீஸ், அதுக்கப்புறம் எனக்கு நடந்தது எல்லாமே பெஸ்ட்டு சர்வீஸ் தான். எனக்கு ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் அவங்க தெரிஞ்சவங்களாகட்டும் அதுவும் எனக்கு பெஸ்ட்டாக தான் இருந்தது. இன்னொன்று கஸ்டமர் கேரில் கம்ப்ளைண்ட் பண்ணதாகட்டும், இன்னொன்று அந்த 118 ரூபா எனக்கு கிரெடிட் ஆனதாகட்டும், ஓகேங்களா, இன்னொன்று எனக்கு ப்ராப்ளம் உடனே சரி பண்ணதாகட்டும். ஸோ இது எல்லாமே பெஸ்ட்டு சர்வீஸ் தான். ஓவராலாக ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் வந்து எனக்கு நடந்தது மூலிமா பெஸ்ட்டு சர்வீஸாக ஒஸ்ட்டு சர்வீஸானு கேட்டிங்கன்னா தாராளமாக பெஸ்ட்டு சர்வீஸ் தான் சொல்லுவேன். ஒஸ்ட்டு சர்வீஸ் இருந்தது, பட் அதை எனக்கு சரி பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு இளம்பிடா இந்த அமௌண்ட் வந்தாரன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டும் கொடுத்தாங்க, ப்ராப்ளத்தையும் சீக்கிரமாகவே சரி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஓவரால் வர சொல்ல பெஸ்ட்டு சர்வீஸ் தான் எனக்கு வந்தது, அதனால் தாராளமாக ரேட்டிங்குமே. ஸோ இப்போ வந்து நான் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் மாட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், தாராளமாக யூஸ் பண்ணி பாருங்கள், இந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக முடிய சொல்ல இந்த வீடியோ வந்து நான் பாசிட்டிவாக தான் முடிக்கிறேன், நெகட்டிவாக முடிக்கல, எனக்கு பெஸ்ட்டு சர்வீஸ் தாராளமாக கிடைச்சது, கொஞ்சம் டிலே ஆச்சு, பெஸ்ட்டு சர்வீஸாகவே கிடைச்சது. ஸோ இது வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியாது, இப்படி ஒரு சர்வீஸ் இருக்குன்னே தெரியாது நிறைய பேருக்கு, நிறைய பேருக்கு இந்த கஸ்டமர் கேர் நம்பரே தெரிஞ்சிருக்காது, இந்த 1800 தெரிஞ்சிருக்காது, அப்புறம் இந்தமாதிரி சர்வீஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில்
இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணதுலேருந்து இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு சும்மா ஒர்க் ஆவர் சொல்லலாம் நம்ம இந்த அமௌண்ட் கிரெடிட் பண்ண முடியாது, அவங்களே செக் பண்ணிருவாங்க. ஓகேங்களா, செக் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணேன். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ வேவ்ஸ் வந்து இத்தனை விஷயம் வந்து ப்ராட்பேண்டில் இருக்குது, இதையும் தெரிஞ்சுங்க. நிறைய என்னென்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, அதுதான் பிரச்சனையே. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட சொல்ல நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தாராளமாக ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் வந்து ஸோ இதில் ரிலேட்டடாக எதனா ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயம் வரைக்கும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், அது ப்ராட்பேண்டாக இருந்தாலும் சரி, டிடிஎச் இருந்தாலும் சரி. ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்ச விஷயம் வரைக்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் நம்பர் கொடுக்குறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.